அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், கூடுதல் விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மற்றும் கீச்சாங்குப்பம் மீனவர்களுக்கு இடையே நடுக்கடலில் நடைபெற்ற ஒரு மோதலில் இரண்டு மீனவர்கள் பரிதாபமாக கடுமையாக ஆயுதங்களால் தாக்கப்பட்டு நடுக்கடலிலேயே கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மீனவ கிராமங்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை கடற்கரையிலிருந்து ஆத்மநாதன், சிவனேஸ்வர செல்வம், காலாத்திநாதன் இவங்க மூன்று பேருமே அண்ணன் தம்பி. இவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஃபைபர் படகுல கடலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நேற்று வந்து போயிருக்கிறாங்க. நேற்று மீன் பிடிச்சிட்டு இருந்த பொழுது நள்ளிரவுல வந்து அந்த மீனவர்கள் வந்து கரையிலிருந்து 2 நாட்கள் தொலைவில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவ்வளியே வந்து விசைப்படகு, அதாவது கோகிலா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அந்த விசைப்படகுல வந்திருக்கிறாங்க. வந்து இவர்களுடைய அலைய அந்த உங்களோட படகுல இருக்கக்கூடிய விசை ஃபைபர் படகுடைய வலைகளை வந்து விசைப்படகு மேலே ஏறி அறுத்திருக்கிறாங்க. இதனால இரண்டு மீனவர்களுக்கும் ஒரு வாய் தகராறு கடலில் ஏற்பட்டிருக்குது. இது மாதிரி பெரிய விசைப்படகுகள் வந்து அலை வலைகளை வந்து அறுக்கிறதுனால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இந்த மூன்று மீனவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கடல்லயே ஒரு மோதல் ஏற்பட்டதுனால பெரிய விசைப்படகு வச்சு அந்த ஃபைபர் படகு வந்து இந்த மீனவர்கள் வந்து நடுக்கடலையே வச்சு மோதி ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆயுதங்களை கொண்டும் அவர்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்துல வந்து சிவனேச செல்வம், காலாத்திநாதன் ஆகிய வந்து இருவர் வந்து கடுமையான காயங்கள்ல வந்து சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறாங்க. இருவருடைய உடலையும் சடலத்தையும் தாக்கி கொலை செய்து அவர்கள் வந்து கடல்ல தூக்கி வீசினதாகவும் அதுல வந்து அப்ப வந்து சக மீனவர்கள் இதை பார்த்து அந்த சடலத்தை வந்து மீட்டு நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்து பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க. இதனால இரண்டு மீனவ கிராமங்கள் மத்தியிலும் நாகை எஸ்பி தலைமையில கிட்டத்தட்ட ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நடுக்கடையில வந்து மீனவர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு மோதல்ல இரண்டு மீனவர்கள் வந்து அதுவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பியினர் வந்து தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது மீனவர்கள் கிராமங்கள் மத்தியிலும் அவருடைய உறவினர்கள் மத்தியிலையும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போதில அந்த மீனவர்கள் வந்து 12 பேர்ல ஒரு 8 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டு அவர்களை வந்து போலீசார் வந்து ஒரு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு எந்த மாதிரியான சம்பவம் நடந்தது, மேலும் ஒரு ஒரு உயிரிழந்தவருடைய ஒருவருடைய சடலம் கிடைச்ச நிலையில் மற்றொருடைய சடலத்தை வந்து தேடும் பணியிலையும் கடலோர காவல் குழும போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.